கேரள அரசு இடுக்கி மாவட்டத்தில் பெருங்குடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த சிலந்தி ஆற்றின் உற்பத்தியாகின்ற நீர்தான் அமராவதி அணைக்கு வருகிறது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டுவிட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வற்றிவிடும். அதில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குடிநீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே இந்த விடியா திமுக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கின்றேன். இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணையிலே தடுப்பணை கட்ட முயற்சிக்கின்றது. அதையும் சட்ட நீதியாக சந்தித்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி கொண்டிருக்கின்றன. கட்டப்பட்டு விட்டது பல இடத்தில், மேலும் கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலம், அண்டை மாநிலத்தை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஆகவே இந்த விடியா திமுக அரசு, இந்த கர்நாடக அரசு, ஆந்திர அரசு, கேரள அரசு அங்கு உற்பத்தியாகி தமிழகத்துக்கு வருகின்ற நீரை எந்த விதத்திலும் தடுக்காத சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். இப்பொழுது இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிற்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். தற்போது மழைநீர் சேகரிப்பு வந்து தமிழகத்தில் பல்வேறு தொடர்புகளாக இருக்குது. கடலில் போய் மழைநீர் சேகரிப்பு கலக்குது. இது எப்படி நம்ம இது பண்ண முடியும்? ஓவரால் தமிழ்நாடு மான்விதேதையும் புரட்சித்தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது வேகின்ற மழைநீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டன. அதே அம்மாவுடைய அரசு தொடர்ந்து தடுப்பணை கட்டுவதற்குண்டான முயற்சி எடுக்கப்பட்டது. இன்றைக்கு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆதனூர் குமாரமங்கலத்தில் தடுப்பணை கட்டணும், கதவணையோடு தடுப்பணை கட்டணும். ஒரு டீம்ஸ் தண்ணீர் தேய்கின்ற அளவிற்கு அது முடிகின்ற தருவாய் இருக்கின்றது. அதோடு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கரூர் மாவட்டத்தில் நஞ்சை போலூரில் ஒரு காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணையோடு தடுப்பணை கட்டுகின்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டோம். 400 கோடி ரூபாயில் அதுவும் போல அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே இப்படி எங்கெங்கெல்லாம் தண்ணீரை தேக்க முடியுமோ அங்கே எல்லாம் உபரியாக இருக்கின்ற நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கடும் முயற்சி எடுத்தது. அதற்குண்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. ஆனால் விடியா திமுக அரசு வந்த பிறகு பல தடுப்பணை கட்டுவதாக தேர்வு அறிக்கையில் வெளியிட்டார்கள். இதுவரைக்கும் எந்த தடுப்பணையும் கட்டப்பட்டதாக தெரியவில்லை. அதோடு பவானி சாகரிலிருந்து பவானி சாகர் அந்த ஆறிலிருந்து பவானி வரை 6 தடுப்பணை கட்டுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதில் 1 தடுப்பணை தான் கட்டப்பட்டதாக தெரிகிறது. மற்ற தடுப்பணையெல்லாம் அடிக்கல் நாட்டப்பட்ட அதிமுக அரசு அடிக்கல் நாட்டப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே கிடப்பில் போட்டார். ஆக அவள் அறிவிப்போடு நின்றுவிட்டது. அவள் புதிய தடுப்பணையும் கட்டவில்லை. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட தடுப்பணைகளும் கைவிடப்பட்டு விட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.